இயேசுவிற்கு பின் 12 சீடர்களுக்கு நடந்தது என்ன? அப்போஸ்தலர் பேதுரு பெஸ்தாய்தாவில் பிறந்தார். எப்பொழுது பிறந்தார் என்பதை பற்றிய தகவல் இல்லை. நீரோ மன்னரின் ஆட்சி காலத்தில் பேதுரு சிலுவையில் அறையிடப்படும் பொழுது பேதுரு அவர்களை நோக்கி, இயேசுவை போல் என்னையும் நீங்கள் சிலுவையில் கொன்று போடுவீர்கள் என்றால் நானும் இயேசுவும் ஒன்றாய் ஆகிவிடுவோம், அப்படி வேண்டாம் என்று சொன்னதால் சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு ரோமையில் இரத்த சாட்சியாக கிபி 64-68 இதற்கு இடைப்பட்ட காலத்தில் மரித்தார். இவரது உடல் வைக்கப்பட்ட இடத்தில்தான் வாட்டிகனில் அமைக்கப்பட்டுள்ள புனித ராயப்பர் பேராலயம் அமைந்துள்ளது. இவரை பல வகையில் சித்தரிக்கலாம். திறவுகோல்கள், தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்ட மனிதர், திருச்சபையின் முதல் திருத்தந்தை. புனித பேதுருவின் திருநாள் June 29 கொண்டாடப்படுகிறது. புனித அந்திரேயா கிபி 1 முற்பகுதியில் பெஸ்தாய்தாவில் பிறந்தார். கிபி 1 பிற்பகுதியில் பத்ராசில் எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். அச்சிலுவையை கண்டதும், உன்னில் தொங்கி என்னை மீட்டவர் உன் வழியாய் என்னை ஏற்றுக்கொள்வாராக என்று சொன்னார். புனித அந்திரேயா ஆலயம் பத்ராசில் இவரது புனித பண்டம் வைக்கப்பட்டுள்ளது. இவரை எக்ஸ் வடிவ சிலுவை எனவும் ஏட்டு சுருள் எனவும் சித்தரிக்கலாம். November 30 இவரின் திருநாள் கொண்டாடப்படுகிறது. செபத்தேயு மகனான யாக்கோப்பு 1 பெஸ்தாய்தாவில் பிறந்தார். இவர் இயேசுவின் தோற்றம் மாறியதை கண்ட 3 அப்போஸ்தலர்களுள் இவரும் ஒருவராவர். திருத்தூதர் பணி 12:2 ஏரோது அரசன் யாக்கோப்பை தன் வாளால் கிபி 44 யூதேயாவில் கொன்றான். திருத்தூதர்களுள் புதிய திருத்தூதர்களில் இவரே முதல் இரத்த சாட்சி என நம்பப்படுகிறது. இவரின் கல்லறை கலிஷியாவில் உள்ள சாந்தியாகோ தே கொம்போசுதேலா கத்தீட்ரலில் உள்ளதாக கூறப்படுகிறது. பாரம்பரியமாக இவரின் கல்லறைக்கு செல்லும் பக்தி முயற்சி புனித யாக்கோப்புவின் பாதை என அழைக்கப்படுகிறது. இவரை முத்துச்சிற்பி, சோலி, திருப்பணியின் தொப்பி மற்றும் உடை என்று சித்தரிக்கலாம். இவரின் திருநாள் July 25 கத்தோலிக்க திருச்சபையால் கொண்டாடப்படுகிறது. செபஸ்தேயு மகன் யோவான் இவர் கிபி 6 கலிலேயாவில் பிறந்தார். இவர் இயேசு கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களில் ஒருவர் என்பது மட்டுமல்ல, இவர் இயேசுவின் அன்பு சீடர் ஆவார். ரோம பேரரசின் தொமிஷியன் காலத்தில் இவர் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போடப்பட்டும் எந்த தீங்கும் இன்றி உயிர் பிழைத்ததாக கூறப்படுகிறது. அதன்பின் பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்ட யோவான் கிபி 100 அதாவது 93-94 வயதாக இருக்கும் பொழுது அங்கேயே மரணமடைந்தார். யோவானின் திருப்பண்டங்கள் எதுவும் கிடைக்காததால் இவரும் உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. இவரை புத்தகம், கழுகு, ரசக்கிண்ணம் என்றும் சித்தரிக்கலாம். அப்போஸ்தலரான புனித யோவானின் திருநாள் December 27 கொண்டாடப்படுகிறது. திருத்தூதரான புனித பிலிப்பு
இவரும் அந்திரேயா மற்றும் பேதுருவை போல பெத்சாயதாவை சேர்ந்தவர். இவர் எப்பொழுது பிறந்தார் என்பதை பற்றிய தகவல் எதுவும் கிட்டவில்லை. இயேசுவின் ரா உணவின் போது தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று பிலிப்பு கேட்க, இயேசு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு பற்றி விளக்கினார். புனித பிலிப்பின் பெயர் எல்லா திருத்தூதர்களின் பட்டியல்களிலும் ஐந்தாவதாக பட்டியலிடப்பட்டுள்ளது. இவர் கிபி 80 சிலுவையில் அறையப்பட்டு உயிரை நீத்தார். புனித பிலிப்பை வயதான தாடி வைத்த மனிதராகவோ அல்லது ஒரு அப்பக்கூடையையும் சிலுவையையும் வைத்திருப்பது போன்றோ சித்தரிக்கலாம். புனித பிலிப்புவின் திருநாள் மே 3 கொண்டாடப்படுகிறது. திருத்தூதர் புனித பர்த்தலேமேயு. புனித பர்த்தலேமேயு, புனித பார்த்தோலேமேயு அல்லது புனித நத்தனியேல் என்று அழைக்கப்படுகிறார். இவர் கிபி 1 முற்பகுதியில் யூதேயாவில் பிறந்தார். திருத்தூதர் பணிகள் நூலில் இயேசுவின் விண்ணப்பை கண்டவர்களுள் இவரும் ஒருவர். பாரம்பரியத்தின்படி இவர் ஆர்மேனியாவில் உயிரோடு தோல் உரிக்கப்பட்டு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கிபி 1 பிற்பகுதியில் கொல்லப்பட்டார். இவ்விடத்தில் இப்பொழுது புனித பர்த்தலேமேயு மடம் உள்ளது. இவரை கத்தி அவரது உரிக்கப்பட்ட தோல் என்று சித்தரிக்கலாம். புனித பர்த்தலேமேயு திருநாள் ஆகஸ்ட் 24 கொண்டாடப்படுகிறது. திருத்தூதர் புனித தோமா. இவரை புனித தோமா அல்லது புனித தோமையார் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் கிபி 1 கலிலேயாவில் பிறந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்துவிட்டார் என மற்ற தூதர்கள் சொன்னதை முதலில் நம்ப மறுத்ததால் இவர் சந்தேக தோமா என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார். இவர் ஈட்டியால் குத்தப்பட்டு கிபி 72 இந்தியாவில் உள்ள சென்னையில் உயிரிழந்தார். இவர் இந்தியாவின் புனித பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். சென்னையில் அமைந்துள்ள சாந்தோம் தேவாலயம் இவரின் திருத்தலமாக கருதப்படுகிறது. புனித தோமாவை இயேசுவின் விலாவில் கையை இழுபவராகவும் பேல் என்றும் சித்தரிக்கலாம். இவரது திருநாள் ஜூலை 3 கத்தோலிக்க திருச்சபையினரால் கொண்டாடப்படுகிறது. திருத்தூதர் புனித மத்தேயு. இயேசுவின் வாழ்வை எடுத்துரைக்கும் நூல்களை எழுதிய 4 நற்செய்தியாளர்களுள் இவரும் ஒருவர். இவர் கிபி 1 முற்பகுதியில் பிறந்தார். மேலும் இயேசுவின் உயிர்ப்பிற்கும் விண்ணேற்றத்திற்கும் மத்தேயுவும் ஒரு சாட்சியாக இருக்கிறார். எத்தியோப்பியாவில் சிறைப்படுத்தப்பட்டு தரையோடு சேர்த்து ஆணி அடித்து பின் தலை வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாக கிபி 1 பிற்பகுதியில் மறித்தார். புனித மத்தேயுவை தேவதூதர் எனவும் புத்தகம் எனவும் சித்தரிக்கலாம். இவருடைய திருநாள் செப்டம்பர் 21 கொண்டாடப்படுகிறது. அல்பேயு மகன் யாக்கோப்பு. கிமு 1 கலிலேயாவில் பிறந்தார். புனித யாக்கோப்பு தேவாலயத்தின் உச்சியில் இருந்து தள்ளப்பட்டு சாகாததால் கல்லால் எரியப்பட்டு இரத்த சாட்சியாக கிபி 62 ஜெருசலேமில் மறித்தார். இவரை ஆசாரி அல்லது மரவேலை செய்பவர் என்று சித்தரிக்கலாம். அல்பேயு மகன்
புனித யாக்கோப்புவின் திருநாள் மே 1 கொண்டாடப்படுகிறது. திருதூதர் புனித தத்தேயு. புனித யூதா தத்தேயு இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசுவிடமிருந்து வேறுபடுத்த இவரை தத்தேயு என்றோ லெபேசியூஸ் என்றோ யாக்கோப்பின் மகன் யூதா என்றோ அழைப்பர். இவர் கிபி 1 முற்பகுதியில் கலிலேயாவில் பிறந்தார். சுமார் கிபி 67 லெபனானில் இவர் கோடாரியால் வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார். இவரது மீ பொருட்கள் பின்னாளில் வாட்டிகனில் உள்ள புனித பேதுரு பேராலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு அடக்கம் செய்யப்பட்டார். புனித தத்தேயுவை கோடாரி, சங்கம், படகு, பதக்கம் என்று சித்தரிக்கலாம். அக்டோபர் 28 இவருடைய திருநாளாக கொண்டாடப்படுகிறது. திருதூதர் புனித சீமோன். இவர் கானான் நாட்டில் பிறந்தார். இவரின் பெயரை தவிர விவிலியத்தில் இவரை பற்றிய குறிப்பு எதுவும் கிட்டவில்லை. இவர் ரம்பத்தால் 2 அறுக்கப்பட்டு மறை சாட்சியாய் கிபி 65 அல்லது 107 மறித்தார் என்று கூறப்படுகிறது. இவரின் திருப்பண்டங்கள் புனித பேதுரு பேராலயத்தில் இடப்பக்கமுள்ள புனித யோசேப்பு பீடத்தின் அடியில் புனித யூதா தத்தேயுவின் கல்லறியினோடு வைக்கப்பட்டிருக்கின்றது. புனித சீமோனை படகு, சிலுவை மற்றும் ரம்பம், மீன் அல்லது 2 ஈட்டி, 2 அறுக்கப்பட்ட மனிதன், துடுப்பு என்று சித்தரிக்கலாம். அக்டோபர் 28 இவருடைய திருநாளாக கொண்டாடப்படுகிறது. புனித மத்தியா. இவர் 1 யூதேயா நாட்டில் பிறந்தார். அப்போஸ்தலர் பணிகளின்படி யூதாசின் இடத்தை நிரப்ப திருத்தூதர்களால் தேர்வு செய்யப்பட்டவர். இவரின் தேர்வு இயேசுவால் நேரடியாக நடக்காததாலும் தூய ஆவியின் வருகைக்கு முன்பே நிகழ்ந்ததாலும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒத்தமை நற்செய்தி நூல்களில் உள்ள இயேசுவின் சீடர்களின் பட்டியலில் மத்தியாவின் பெயர் இல்லை. திருதூதர் பணிகள் 1 இயேசுவின் விண்ணேற்பை அடுத்த ஒரு நாள் ஏறக்குறைய 120 ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது யூதாசுவின் இடத்தை நிரப்ப இருவரை அங்கிருந்தவர்கள் முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, மற்றவர் மத்தியா. இருவனிடம் வேண்டிக் கொண்ட பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். இச்செய்தியினை தவிர விவிலியத்தில் இவரை பற்றி வேறெதுவும் இல்லை. இவர் சுமார் கிபி 80 எருசலேமில் இருந்தார். இவர் வயோதிகம் ஆனதால் இறந்தார் என்று கூறப்படுகிறது. இவரை கோடாரி எனவும் சித்தரிக்கலாம். இவரது திருநாள் மே 14 கொண்டாடப்படுகிறது.